ஒரு வழியாக சர்க்கார் படத்துடைய கதை பிரச்சனை கோர்ட் மூலயமா முடிஞ்சுது. என்னதான் இந்த கேஸை தூசி முழுகினாலும் ஏஆர் முருகதாஸ் பக்கம்தான் தோல்வி. வருண் ராஜேந்திரன் பலகட்ட பிரச்சனைகளையும் தாண்டி ஜெயித்து காட்டியிருக்கிறார். இப்போ சர்க்கார் படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. மொத்தம் இந்த படத்துக்கு எத்தனை கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். படத்துடைய டோட்டல் லென்த் 2 hours 43 minutes 58 seconds. மொத்தம் 16 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 25 சென்சார் ஆன இந்த படத்துக்கு மொத்தம் 16 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கட் என்னென்னா, இன்செர்ட் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரிங்கிங் லிக்கர் இன் சாங் நம்பர் 1. கட் நம்பர் 2, ஃபக்குன்ற வேட மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க ரீல் நம்பர் 1, ரீசர்வ் பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 3, சப்பி இருக்குன்ற வேட ரீல் நம்பர் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டபுள் மீனிங் இருக்குன்னு அந்த வேர்டையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி வேற எதனா போட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட் நம்பர் 4, ஒரு டைலாகை தூக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ஜெத்மலானி சார்ஜிங் 24 lakh பில் ரீல் நம்பர் 2 தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் டிஃபர்மேஷன். கட் நம்பர் 5, விஷுவல்ஸை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைல்டின் லீஃப்னா குழந்தைய இலையால சுற்றி இருப்பாங்க. மேபி தீக்காயத்தில் குழந்தைக்கு இலையில மூடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம். ரீல் நம்பர் 2 இருக்க இந்த மேட்டரை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் சைல்டு அப்யூஸ். கட் நம்பர் 6 கூட்டி கொடுத்து அப்படின்ற வேர்டை தூக்க சொல்லியிருக்காங்க ரீல் நம்பர் 3, இதுவும் டபுள் மீனிங்காக இருக்கான். கட் நம்பர் 7 எழுத்தை கூட்டி படிப்பாரு அப்படின்ற டைலாகை ரீல் நம்பர் 4 தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் டிஃபமேஷன். கட் நம்பர் 8 கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படின்ற வார்த்தையே மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க ரீல் நம்பர் 4, அதுவும் காரணம் டிஃபமேஷனா. கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படின்ற வார்த்தையில் என்ன டிஃபமேஷன் இருக்குன்னு தெரியல. கட் நம்பர் 9, எப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்ற டைலாக்கு பதில் எப்போ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை அப்படின்னு மாற்றிக்கணுமா ரீல் நம்பர் 4, இதுக்கும் காரணம் டிஃபமேஷன். கட் நம்பர் 10 வக்காலி அப்படின்ற வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் பப்ளிக் டீசன்சியான். கட் நம்பர் 11 விஷுவல் ஆஃப் ஷோயிங் மிடில் ஃபிங்கர், கையில் இருக்க நடுவரில் தூக்கி காட்டுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கான், அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் அப்சனிட்டி. கட் நம்பர் 12 இலங்கைன்ற வேர்டை தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் தான். அப்புறம் கட் நம்பர் 13 ஓத்தா அப்படின்ற வேர்டை தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் பப்ளிக் டீசன்சி. கட் நம்பர் 14 காவிரியில் தண்ணி வாங்க முடியல அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக காவிரி தண்ணி வரலை அப்படின்னு மாற்றிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கும் காரணம் டெஃபர்மேஷனாக. கட் நம்பர் 15 இணைப்புன்ற வேர்டை பிளர் பண்ண சொல்லியிருக்காங்க படத்தில் எங்கேயோ அதை காட்டுற பேனரில், அதுக்கும் காரணம் டெஃபர்மேஷனாக. கட் நம்பர் 16 ஓத்தா அப்படின்ற வார்த்தை இன்னொரு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க ரீல் நம்பர் 8, அதை தூக்க சொன்னதுக்கு காரணம் பப்ளிக் டீசன்சி. இந்த மாதிரி மொத்தம் 16 கட்ஸை சர்க்கார் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டோட்டல் லென்த் 2 hours 43 minutes 58 seconds. அக்டோபர் 29 வருண் ராஜேந்திரன் சர்க்கார் கதை 801 கோர்ட்டில் சமரசமானதுக்கு அப்புறம் படத்தில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அடிஷ்னல் சென்சார் 29 ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 4 அடிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஏன் வாஜ்பாயி சார்னு படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல டைலாக் வருதான், அதில் வாஜ்பாயின்ற வேர்டை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் விஜய் பேர் சுந்தர், அவர் பைக்கை வீலிங் பண்ணுற 3 ஷார்ட்ஸை தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் இதை பார்த்து ஏகப்பட்ட இளைஞர்கள் இதே மாதிரி அராத்துக்களை பப்ளிக் பிளேஸில் பண்ணி ஏகப்பட்ட நியூசன்ஸ் கிரியேட் பண்ண காரணமாக அமையன்னு விஜய் பைக் வீலிங் பண்ணுற அந்த 3 ஷார்ட்ஸையும் தூக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ரீல் 3 இருக்க ஃபைட்டில் டாப்பு டக்கர் பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. 3வது முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க, ரோலிங் டைட்டில் ஆர்டர் சேஞ்சு அண்ட் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட். இந்த இடத்துல தான் வருண் ராஜேந்திரனுடைய பேரை டைட்டில் எங்கன்னா சேர்த்துருப்பாங்க. அவர் கோர்ட்டில் தன் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஜெயிச்சு சமரசமானதுக்கு அதனுடைய இம்பாக்ட் சென்சார் சர்டிஃபிகேட் வரைக்கும் பிரதிபலிச்சிருக்கு. ஸோ வருண் ராஜேந்திரனுடைய பேர் டைட்டிலில் ஆட் ஆயிடுச்சு. உப்பு காத்தில் கண்ணை மூடுறவென்று ஒரு ஆடியோ ட்ராக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ சுந்தர் டாக்கிங் டு பீப்புள் அபவுட் ஹவு ஹி கேம் டு ஹையஸ்ட் லெவல், அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு பெரிய ஆளானார்னு அப்படின்ற டீட்டெயிலை மக்கள்கிட்ட சொல்லும்போது இந்த உப்பு காத்தில் கண்ணை மூடுறமேன்ற பேக்ரவுண்ட் சாங்கை அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 29th October மாடிஃபிகேஷன் பண்ண இந்த சென்சாரில் 25 seconds படம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தில் ஒரு 6 seconds லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற சர்க்கார் படத்துடைய லென்த் எக்ஸாக்டாக 2 hours 44 minutes 17 seconds அப்படின்ட்டு CBFC ரீஜனல் ஆஃபீஸர் லீலா மீனாட்சி கையெழுத்த போட்டாச்சு. ஸோ சர்க்கார் படம் தீபாவளிக்கு எல்லாருக்கும் விருந்த அமையன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 180 crore மேலே பிஸ்னஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 200 crore மேலே ப்ராஃபிட் வந்தால் மட்டுமே இந்த படம் லாபகரமான படமாக இருக்கும். 200 crore மேலே ப்ராஃபிட் வரணும்னா இந்த படம் பாகுபலி 2 விட நல்லா ஓடணும். சர்க்கார் படம் நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும், ரசிக்கிற விதமாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஹிட் படமாக இது ஆகுன்ற டவுட் யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த படம் பாகுபலி 2 பிரேக் பண்ணுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் ஆல் த பெஸ்ட் ஃபார் விஜய் சர்க்கார். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நிறைய ரூமர்ஸ் இஷ்டத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதுக்காக ஒரு சின்ன விளக்கம். மதிப்புக்குரிய பாகிரசர் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு,
ஒருத்தனோட ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கரு, அந்த ஒரு ஸ்பார்க்கு. மற்றபடி இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு அசினேட்டர் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக அவரை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் ஒரு பிகினிங்கில் ஒரு கார்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வகையில் மட்டும்தான் இது வரும். அந்த லெட்டர் என்னங்கிறது டீட்டெயில்ஸு உங்களுக்கு கீழே நான் ரிலீஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஏஆர் முருகதாஸ், அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. ஹாப்பி தீபாவளி, என்ஜாய். Get ready, folks! உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க. இதுதான் நம்ம சர்கார், சர்கார், சர்கார்.